வணக்கம். உடலுறவின் போது விந்து வெளியேற்ற முடியாத ஆண்கள், ஆனஜாகுலேஷன், விந்தே வெளியே வரல, அவர்களுக்கு என்ன சிகிச்சைகள் இருக்குது? இதை வந்து நிறைய ஸ்டெப்ஸாக பிரிக்கணும். வாழ்நாள் முழுவதும் ஒரு முறை கூட விந்தை வெளியேற்றாதவர்கள், இல்லை ஒரு ப்ராஸ்டேட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் விந்து வரல, இல்லை சில மருந்துகள் எடுத்த பிறகு விந்து வரல, இப்படி பல பிரிவுகளாக இதை பிரிக்கலாம். ஏதாவது சரி செய்யக்கூடிய காரணங்கள் இருந்தால் அதை சரி செய்து கொண்டு அவர்கள் இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். மறு ஒரு மருந்து கொடுக்குறோம், அதனால் விந்து வரல, அப்போ மருந்துகளை மாற்றி வேறு மருந்து கொடுக்க முடியுமா? நோய்க்கான மருந்து கொடுக்கலாம், ஆனால் மாற்று மருந்து கொடுக்கலாம். இந்த பிரச்சனை சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்தாக கொடுக்க முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் ஒரு வகை. சரி, அப்படியும் கொடுக்க முடியலைன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, வைப்ரேட்டார்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த வைப்ரேட்டார்ஸ் வச்சு ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் அவங்க எடுக்க முடியும், விந்து எடுக்க முடியும். ஒரு செக்ஸ் படத்தை பார்த்துக்கிட்டு வைப்ரேட்டார்ஸ் பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு விந்து வந்துடும். இதுலேயும் வரலை, ஒரு ஆணுக்கு இப்படி பண்ணியும் வரலை அப்படின்னா, எலக்ட்ரோ எஜாகுலேஷன் அப்படின்னு ஒரு தனி முறை இருக்குது, ஸ்பெஷல் மெத்தட் இருக்குது. இது வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டது எதுக்குன்னா, உலகில் வந்து பல்வேறு விலங்கினங்கள் எக்ஸ்டிங்க்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, அழிந்து போய்கிட்டு இருக்கு உலக விட்டே. அதை காப்பதற்காக விஞ்ஞானிகள் வந்து இந்த எலக்ட்ரோ எஜாகுலேட்டர் எல்லா விலங்குகளுக்கும் வச்சுருக்காங்க. அந்த விலங்குகள் வந்து ஒரு மயக்கமடைய செய்து அந்த விலங்குகளை விந்தை எடுத்து சேகரித்து அதை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த டெக்னிக், இதே கருவிகளை மனிதர்களுக்கும் பயன்படுத்த முடியும். மனிதர்களுக்கான செப்பரேட்டாக அதுக்கான வைப்ரேட்டர்ஸ், எலக்ட்ரோ எஜாகுலேட்டர்ஸ் தயார் பண்ணி கோமாவில் இருக்கிறவங்களுக்கு, விந்து எடுத்து கொடுக்க முடியாதவர்களுக்கு, அவங்களுக்கு மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு எலக்ட்ரோ எஜாகுலேஷன் மூலமாக விந்தணுக்கள் எடுக்க முடியும். ஒரு நார்மல் எஜாகுலேஷன் இருக்கும், அதை அவர்கள் பயன்படுத்தி ஐயுஐ பண்ணலாம், அல்லது டெஸ்ட் டியூப் பேபி, இல்லை இக்ஸி போன்ற பல்வேறு முறைகளுக்கும் அந்த விந்தணுக்களை அவர்கள் நல்லா பயன்படுத்த முடியும். ஸோ இது வந்து ஒரு முறை. இதை தவிர மருந்து மாத்திரைகள், ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் மருந்து மாத்திரைகளும் முயற்சி பண்ணலாம். பல பேருக்கு மருந்து மாத்திரைகளையும் சரியாகக்கூடும். ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் ஏற்கனவே விந்து முதல்ல வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ கொஞ்ச நாளாக வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகள் பயன்படக்கூடும். ஸோ மருந்து மாத்திரைகள் காரணங்களை கண்டறிந்து அதை நீக்குதல், 3 வைப்ரேட்டர்ஸ், 4 எலக்ட்ரோ எஜாகுலேஷன். இந்த முறைகளில் விந்து எஜாகுலேட் பண்ணி அவங்க குழந்தை பேர் பெற்றுக்கொள்ள முடியும். வணக்கம்.